வணக்கம் நண்பர்களே. சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து எக்மோர் வரைக்கும் ஃபோர்த் லைன் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இப்போது சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து எக்மோர் நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் புதுசாக போட்டுட்ருக்க ஃபோர்த் லைன். இங்கெல்லாம் ஃபோர்த் லைன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அயன் பிரிட்ஜ் வழியாக தான் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் போகும். இந்த இடத்துல இருந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ட்ராக் சிங்கிள் ட்ராக்காக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ட்ராக் பழையபடி டபுள் ட்ராக்காக போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் எம்ஆர்டிஎஸ் ஃபோர்த் ஸ்டேஷன். இங்கேயும் ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஃபோர்த் லைனோட வேலை நடந்துட்டு இருக்கு. இதுதான் எம்ஆர்டிஎஸ் பார்க் ஸ்டேஷன். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் பீச் ஸ்டேஷன்லேருந்து எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவையை தொடங்க
சதர்ன் ரயில்வே பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் லெஃப்டில் திரும்பி சிந்தாதிரிப்பேட்டை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வழியாக வேலைச்சேரி போகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபோர்த் லைனுக்கான ட்ராக் போடுற வேலையும் ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ட்ராக் அலைன்மெண்ட் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த இடம் இஎம்யூ ட்ரெயினோட பார்க் ஸ்டேஷன். இங்கேயும் ஒரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கான பேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்க்குற அந்த ஒயிட் ஷெல்டர் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபோர்த் லைன் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இங்கே எல்லாம் ஃபோர்த் லைன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஃபோர்த் லைன் ஒர்க் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து எக்மோர் ஸ்டேஷன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே நடக்கிற வேலையெல்லாம் இதே ஸ்பீடில் கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நவம்பர் மந்த் எண்டுக்குள்ளே இந்த ஃபோர்த் லைன் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு, அதனால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாம் இப்போது எக்மோர் ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டோம். இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.